தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக மனிதநேய மக்கள் கட்சியினர் அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார்கள். முன்னதாக இன்று மாலை 5 மணிக்கு மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் அவசர நிர்வாகக் குழு கூட்டம் நடைபெறும் என்றும் அந்த கூட்டத்தில் தேர்தல் நிலைப்பாடு குறித்து ஆலோசனை நடத்தப்படும் என்றும் அதன் பிறகாக தேர்தல் கூட்டணி குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தற்போது மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா மற்றும் கட்சி நிர்வாகிகள் தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார்கள். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கோகுல் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். கோகுல், தற்போது தேர்தல் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக மனிதநேய மக்கள் கட்சியினர் அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார்கள். தற்போதுள்ள களச்சூழல் என்ன? நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில மனிதநேய மக்கள் கட்சியும் இடம்பெற்றுள்ளது. ஏற்கனவே அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவோடு மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவஹர்லால் மற்றும் கட்சி நிர்வாகிகள் வந்து முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தற்போது அண்ணா அறிவாலயத்திற்கு மனிதநேய மக்கள் கட்சியுடைய தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் வந்திருக்காங்க. ஏற்கனவே நடத்தப்பட்ட முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் ராமநாதபுரம், மயிலாடுதுறை இந்த 2 தொகுதியில் 1 தொகுதியை மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும், மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒரு தனி சின்னத்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக வைக்கப்பட்டது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவினர் 1 தொகுதி ஒதுக்கப்படும், ஆனால் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்று தெளிவாக திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். அதனையடுத்து இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு இதுவரை மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக அழைக்கப்படாமல் இருந்தார்கள். இன்று காலை வரை அந்த அழைப்பு என்பது அவர்களுக்கு இல்லை. ஆனால் மனிதநேய மக்கள் கட்சி இந்த கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக ஒரு தகவல் வெளியாகியது. இதனையடுத்து இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்காக மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகிகளுக்கு இன்று காலை அவசரமாக திமுக தரப்பிலிருந்து அழைப்பு விடுக்கப்பட்டது. அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் தற்போது இரண்டாம் கட்ட கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தெளிவாக 1 தொகுதியை விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். மற்ற கூட்டணி கட்சிகள், அதாவது சின்னம் அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் இல்லாத மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு எப்படி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறார்களோ அதே போல மனிதநேய மக்கள் கட்சியும் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருந்த நிலையில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. இந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் எடுக்கக்கூடிய முடிவு குறித்து இன்று மாலை 5 மணிக்கு மன்னடியில் இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய அலுவலகத்தில் ஜவஹர்லாலோடு மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை நடத்துறாங்க. இந்த கூட்டத்தில் ஒருவேளை திமுக கொடுக்கக்கூடிய அந்த ஒரு இடத்தில் உதயசூரிய சின்னத்தில் போட்டியிடுவது என்று முடிவெடுத்தால் அந்த நிர்வாகக்குழு கூட்டத்தில் ஒப்புதல் வாங்குவதற்கான ஒரு கூட்டமாகவே அந்த 5 மணி கூட்டம் இருக்கும் என்று மாமகவுடைய நிர்வாகிகள் தரப்பில் சொல்லப்படுகிறது. இந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையின் போது என்ன விதமான முன்னேற்றம் ஏற்படுகிறது என்பது குறித்து இன்று மாலை 5 மணிக்கு மனிதநேய மக்கள் கட்சி ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட இருக்கிறார்கள். கோகுல், ஏற்கனவே திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த முக்கிய கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு என்பது முடிவு பெற்றிருக்கிறது. சற்று முன்பாக கூட மார்க்சிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் மனிதநேய மக்கள் கட்சிக்கு தொகுதி ஒதுக்கப்படும் பட்சத்தில் அதுகுறித்த அறிவிப்பு இப்போதே வெளிவரும் என்று எடுத்துக்கலாமா? நிச்சயமாக, அதாவது ஒவ்வொரு கூட்டணி திமுக வந்து இடங்களை விட்டுக் கொடுத்து அந்த ஒப்பந்தத்தை இறுதியாக கையெழுத்து பெற்று அந்த ஒப்பந்தமானது வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் மனிதநேய மக்கள் கட்சியோடு ஒரு சுமூக உடன்பாடு எட்டப்படுவதற்கான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையானது நடைபெறுகிறது. திமுக தரப்பில் வைக்கக்கூடிய ஒரு தெளிவான ஒரு கருத்தானது, அங்கீகரிக்கப்பட்ட சின்னமானது இல்லாத கட்சிகளுக்கு உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்று ஏற்கனவே திமுக தரப்பில் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையின் சொல்லுகின்ற போது தெளிவாக சொல்லிவிட்டார்கள். குறிப்பாக இந்திய ஜனநாயக கட்சி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறது, அதே போல ஈஸ்வரன் தலைமையிலான கொங்கு நாடு தேசிய கட்சியானது உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிருக்கிறது, விடுதலை சிறுத்தைகள் கூட உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்கள். அவர்கள் தங்களுடைய நிர்வாகிகளோடு பேசி அந்த சின்னம் குறித்து முடிவெடுப்பதாக அவர்களும் தெரிவித்துள்ளார்கள். அந்த அடிப்படையிலேயே மனிதநேய மக்கள் கட்சியும் தங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த 1 தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்று ஏற்கனவே திமுக தரப்பில் சொல்லிவிட்டார்கள். இந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையின் போது இது குறித்து ஒரு சுமூகமான ஒரு உடன்பாடு எட்டப்பட்டால், இந்த பேச்சுவார்த்தையில் ஏதாவது ஒரு முடிவு எட்டப்பட்டால் அந்த அறிவிப்பை இன்றைய தினம் மனிதநேய மக்கள் கட்சி இப்போதே வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த அறிவிப்புக்கு பின்பு 5 மணி அளவில் மனிதநேய மக்கள் கட்சியுடைய அந்த நிர்வாகக்குழு கூட்டத்தில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவது என்று ஒரு முடிவை எடுத்தால் அதை நிர்வாகக்குழு கூட்டத்தில் விவாதித்து அதற்கான ஒப்புதலை பெறுவதற்காக தான் ஜவஹர்லால் இன்று மாலை 5 மணிக்கு அந்த ஒரு கூட்டத்தை அவசரமாக கூட்டியுள்ளார். அந்த கூட்டத்திற்கு பின்புதான் ஒரு அதிகாரப்பூர்வ வெளியே அறிவிப்பானது மனிதநேய மக்கள் கட்சி தரப்பில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று இரவோ அல்லது நாளையோ ஒருவேளை கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவின்
பேசும் போது ஒரு ஒப்பந்தமானது கையெழுத்த வாய்ப்பு இருக்கிறது. இன்று வரை அதாவது இப்பொழுது பேசி முடித்ததற்கு பின்பு ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ஜவஹர்லால் வெளியிட மாட்டார். ஆனால் கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவோடு பேசிய ஒரு தகவலை வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 5 மணி அளவில் பாமகவுடைய நிர்வாகக்குழு கூட்டத்தில் ஒப்புதல் பெற்ற பின்பே ஜவஹர்லால் அந்த கூட்டணி குறித்து ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய தகவல்களை விரிவாக வழங்கியமைக்காக நன்றி கோகுல். கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம்.